கதிர்வ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஒரு விமன்ஸ் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட் தட் இஸ் பிரெக்னன்சி ஸோ இந்த ஆன்டினேட்டல் கேர் நம்ம எப்படி பண்ணிக்கணும் அதனால எப்படி உங்களுக்கும் நல்லது ப்ளஸ் உங்க பேபிக்கும் அது பெனிஃபிட் ஆகும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் குழந்தைகள் வரைக்கும் த ஃபஸ்ட் தௌசண்ட் டேஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தௌசண்ட் டேஸ்ன்னு சொல்லுமோ அது ரைட் ஃப்ரம் த பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம அந்த டைம்ல எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து அதோட பெனிஃபிட் வில் பி

சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல் சீரியல்ஸ் எடுத்துக்கிட்டுனா உங்களுக்கு மோர் பெனிஃபிட் எதுனாலன்னா ஹோல் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படி வர்றதுக்கு கம்மியாகும் ஸோ டேக் ஹோல் ஃபைபர்ஸ் தென் பல்சஸ்ல எகெயின் எல்லா ஸ்பைஸ் டைப்ஸ் ஆஃப் பல்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை கிரீன் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் அயன் கிடைக்கும் இந்த பீரியட்ல பார்த்தீங்களா உங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க அது தவிர இன் டயட் ஆல்சோ

த்ரூ டயட் ஆல்சோ யூ கெட் சபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் அயர்ன் ஸோ கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கலாம் ஆர் லைக் ஈவன் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க ஈவன் ஆர்கன் மேட்ஸ் லைக் உங்களுக்கு லிவர் இருக்கு பாத்தீங்களா தட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் அயன் விச் யூ கேன் டேக் ஆர் நார்மல் சிக்கன் ஃபிஷ் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் மோர் டெக்னிக் டு இம்ப்ரூவ் யுவர் அயர்ன் இன் டேக் வில் பி அந்த நான்வெஜ் எனிடைம் நீங்கள் எடுக்குமோ அதில் ஸ்பிரிங்கிள் வித் சம் லெமன் ஸோ தட் உங்களுக்கு அந்த வைட்டமின் சி கிடைச்சிரும் ஆல்வேஸ் அயர்ன் அப்சார்ப்சன் எப்போ என்ஹான்ஸ் பண்ணோம்னா வைட்டமின் சி அது கூட நம்ம எடுக்கிற டைம்ல சோ வெஜிடேரியன் ஃபுட்டை எடுத்தா கூட நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைக் டொமேட்டோ ஸ்லைசஸ் சாசம் டொமேட்டோ ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரிங்க்ஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வைட்டமின் சி எடுத்துருக்கும் சோ இவங்க அயன் ரெக்வயர்மெண்ட் மீட் பண்ணிக்கலாம் சஃன்ட் குவான்டி ஆஃப் கால்ஷியம் இஸ் அகெயின் ரிக்வயர்ட் ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் மில்க் எடுக்கும் அந்த நாசியேட்டட் ஃபீலிங் மில்க் எடுத்த கேஸ் ஃபீலிங் அப்படி இருக்கிறவங்க யூ கேன் ட்ரை டேக்கிங் லைக் பன்னீர் பீசஸ் எடுத்துக்கோங்க இல்லை கர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் மில்காக எடுத்துக்கோங்க எனி ஃபார்ம் அதர் ஃபார்ம்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் கூட குழந்தைகளோட நியூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுவும் எங் உங்களுக்கு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது நட்ஸில் இருக்குது நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த சோர்சஸில் கூட உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கிடச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டனாலே தட் இஸ் பெஸ்ட் ஒரு முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க லைக் ப்ரெக்னென்ட் ஆனால் இட்ஸ் யூஸ் டு பி லைக் யூனோ டபுள் பீப்பிளுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற உணவு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை யூஸ்வலி எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் நம்ம நார்மல் ப்ரெக்னென்ட் ஆகிற முன்னால் லைக் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கேலரி டயட் எடுப்போம் ஸோ இந்த டெலிவரி பிரெக்னன்சியில் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கேலரிஸில் அவ்வளோ இன்க்ரீஸ் இல்லை பட்

மைல்ட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம் மீல் எடுக்கிற டைம்ல ஸ்மால் எடுத்துக்கோங்க ஒரே டைம் ஜாஸ்தி எடுக்கிறதோட டேக் இட் எடுக்கிறதோட் லைட் மீல் தட் குட் ஹெல்ப் யூ அவுட் தென் ஈவன் லைக் உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அடிக்கடி இருக்குன்னா சிப்ஸ் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஜூசஸ் யூ கேன் டேக் இட் தேட் குட் ஆல்சோ ஹெல்ப் அவாய்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அவாய்ட் டேக்கிங் லைக் மர்க்குரி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க லைக் அதை ப்ரோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி நார்மல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசுடுக்கு எடுக்கிற மீன் எடுத்தால் அது நல்லது ஆர் நீங்கள் ஈவன் வந்து இந்த சாக்ரின் ஸ்வீட்னர்ஸ் இல்லைங்களா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தட் இஸ் அகெயின் சம்திங் விச் குட் பி பெட்டர் அண்ட் டூ ஸ்பைசி ஃபுட்ஸ் வேண்டாம் யூ டேக் இட் எஸ் எ ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல் எடுத்ததும் உடனே லைக் சம்டைம்ஸ் இன்னும் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறனால அந்த நெஞ்சரி feeling is also there so what you have to do is uh, take as a less spicy food that will help you to prevent that heartburn problem also these my tips ella a follow you will have a wonderful period enjoy this pregnancy moment thank you